Hi everyone, welcome to Asian Food. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ghee biscuit, ghee cookies. நான் கர்த்தா இது எப்படி செய்யலாம்ன்றத இன்னைக்கு நம்மட ரெசிபில இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுங்க. ஃப்ளவர் நீங்கள் வந்து நல்லா சலிச்சுக்குங்க, நல்லா சீ பண்ணிக்கோங்க. 400 கிராம் ஃப்ளா எடுத்திருக்கேன். இப்போ ஐசிங் சுகரையும் நீங்கள் நல்லா சலிச்சுக்கோங்க, அதையும் நல்லா சீ பண்ணிவிட்டு. ஐசிங் சுகர் நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் உண்டா சேரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கீ 400 கிராம் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா கீயையும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டோட இது பதம் நம்மளுக்கு தெரியும். இப்போ மிச்ச கீயையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உங்களோட டோ வந்து மாய்ஸியாக இல்லாட்டி கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாஃப்ட் டோ ஆகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கீ பிஸ்கட் வந்து கீ குக்கீஸ் வந்து நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடக்குள்ள. இப்போ பாருங்கள், நம்மளோட டோ ரெடி ஆகிட்டு. இப்படியான டைமில் தான் நம்ம இப்போ கீ குக்கீஸ் செய்கிறது நல்லது. இப்போ நான் இதை ரெண்டாக டிவைட் பண்ணுறேன், ரெண்டாக பிரித்தெடுத்தேன் சம அளவாக. 2 பேச்சஸாக எடுங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ உங்களுக்கு தேவைண்டா ஃபுட் கலரிங் போடலாம். எந்த பிள்ளைகளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் விருப்பம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிங்க உங்களுக்கு விரும்பிய கலரிங்க நீங்கள் போட்டுக்கலாம். நான் க்ரீனும் ப்ளூவும் போடுறேன். என் டாட்டர் இந்த கலரை அவள் சூஸ் பண்ணினா இதை போடுங்கன்னு சொல்லி, அப்போ நான் இந்த கலரை சூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன், க்ரீன் அண்ட் ப்ளூ. நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செய்கிறது. இப்போ நான் ப்ளூ கலர் ஃபுட் கலரிங் போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் வந்து நம் கலரிங் வந்து ஒட்டிக்கும். நீங்கள் உங்களோட ஹேண்டை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஹேண்டில் வந்து கொஞ்சம் பட்டரை இல்லாட்டி ஆயிலை செஞ்சுட்டு நீங்கள் இந்த ரெண்டு டோவையும் சின்ன சின்ன பவுலாக உருட்டிக்கோங்க. இப்போ நான் க்ரீனை ஸ்மால் பவுலாக உருட்டிட்டேன். லைம் சைஸ் பவுலாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ
அதை ப்ளூ கலரை நான் போல செய்து கொள்றேன். இப்போ ரெண்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள், ரெண்டையும் சேர்த்து கொள்ளுங்க, இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் அதை இப்படி லைட்டாக அப்படி உங்களோட பானில் வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சும்மா பவுல் மாதிரியும் நீங்கள் ஆக்கி கொள்ளலாம், செய்து கொள்ளலாம். இப்போ நான் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் இன்னும் ஒரு பவுலை நான் உருட்டி காட்டுறேன். இப்படி ஒரு பவுலை உருட்டிட்டு இன்னொரு பவுலை உருட்டிக்கோங்க. மற்ற கலரில் ரெண்டையும் அட்டாச் பண்ணுங்கள், ரெண்டையும் சேர்த்து கொள்ளுங்கள். சேர்த்து ஒரு மணிங்க போல் ஆக்கிக்காதீங்க, இல்லாட்டி எல்லா கலரும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும், ஹாஃப் ஹாஃபாக வராது. இப்படி நான் செய்கிற மாதிரி நீங்கள் போல் ஆக்கி கொள்ளுங்க. இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த டோ இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்மளோட குக்கி வந்து கேக்காது. இப்போ மற்ற உருட்டிக்கிறேன். இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம லைட்டாக ஸ்மால் பவுல் ஆக்குதுங்க. இப்போ லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மற்றதையும் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரேயில் நீங்கள் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி வைங்க. இதுக்கு க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, பட்டர் பூசை தேவையில்லை. நான் பட்டர் பூசை இல்லை, அப்படி எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி வைங்க. இப்போ நம்மளோட அவனை ப்ரீஹீட் பண்ணி 155°C நம்ம 10 to 15 minutes பேக் பண்ணினா போதும். இப்போ நம்மளோட கீ குக்கி வந்து ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள். நான் இதை பேக் பண்ணி காட்டுறேன், உடச்சி காட்டுறேன். நம்மளோட குக்கி நல்லா வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. என்னோட சேனல் ஏசியன் ஃபுட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.